பிடிசி நண்பிதைங்களை வணங்க கைஸ். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டைட்டானிக் பார்ட் 2 எடுத்தாலும் சரி, இல்லை வந்து ரோமியோ ஜூலியட் பார்ட் 3 எடுத்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து ஹிட் ஆகுதோ இல்லையோ இந்த கேபாப்பில் கிம் தேங் ஜனியோட லவ் ஸ்டோரி வந்து அண்ட் இந்த ரூமர்ஸ் ஆகட்டும் இல்லை ஒரு ட்ரூ ஸ்டோரி ஆகட்டும் என்ன வேணா இருக்கட்டும் கண்டிப்பாக பிக் பேங்க் ஹிட்டில் தான் இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் நியூஸ் அவ்வளோ அவ்வளோ ஷேர் ஆகிட்டு இருக்குது. அண்ட் ஒரு ஒரு புதுசாக வர நியூஸும் ஒரு புது படம் மாதிரியே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா திருப்பி தொடங்குது அந்த காதலின் கதைகள். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரீசெண்டாக ஒரு ஹேக்கர் வந்து அந்த ஃபோட்டோலாம் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு இருந்தால, பட் அவர் வந்து இப்போ அஃபிஷியலாக வந்து ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காரு. அதை கேட்டு கம்பெனி பேசாமல் இருக்காங்கன்னா யோசிச்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து ரெண்டு பேரும் சொல்லியிருந்த வி வந்து ஜெனியோட பார்ட்டிக்கு போயிருந்தாங்க அஃபிஷியலி. அது வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருக்கு, பட் பிக்சர் வரலன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பிக்சரும் லீக் ஆயிரு. அது வந்து நிறையா பேர் மனசில் இதே ரெண்டாக இல்லை நாலாக இல்லை கோடிக்கணக்கில் உடைக்கிற மாதிரி ஒரு நியூஸாக இருக்க போகுது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் யார் யார் மனசில் அந்த வெடி நியூக்ளியர் பாம் இருக்குது, யார் யார் மனசில் வந்து பொக்கே மாதிரி ஹாப்பினஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுப்போம். பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கொஞ்சம் ஆளை படுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த நியூஸின் எண்டு எப்போ தான் கிடைக்கும். அண்ட் ஒருவேளை உங்கள்கிட்ட ஒரு எண்டு இருக்குது இதுக்கு தான் ப்ரோ பாயிண்ட் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் அதை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், யாரோட பாயிண்ட் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துருச்சுப்போம். ஸோ இந்த நியூஸ் எங்கே தொடங்குன்னு தெரியல, ஏன்னா டெய்லி ஒரு புது புது கதையை கேட்டுருக்கோம். இன்றைக்கி நான் ரெண்டு கதையோடு வந்திருக்கேன். அதாவது ஃபஸ்ட் அந்த ஹேக்கர் சொன்னார்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஹேக் பண்ணிட்டுருக்காரு ஃபோட்டோஸ்லாம் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் நிறைய பேர் எடிட்டிங்கும் சொல்லியிருந்தாங்க. அந்த நிலமையில் பார்த்தீங்கன்னா அவர் அக்கௌண்ட்டை பேன் கூடயும் பண்ணாங்க. பேன் பண்ணதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ பேன் பண்ணிட்டாங்க பற்றியா அப்படின்னா, கண்டிப்பாக போய் தான் ப்ரோ பச்சை போய் ஃபேக் ஃபேக் அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்போ நான் வந்துட்டேன்னு சொல்லு, திருப்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஹேக்கர் திருப்பி அவரோட அக்கௌண்ட்டோட திருப்பி வந்துட்டார். அந்த அக்கௌண்ட்டும் அன்பேன் ஆயிடுச்சு. அதை பார்த்துட்டு அவர் என்ன ஒரு நியூஸ் சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, எப்பா ராஜா நான் போயிடுவேன்னுச்சியா அப்படிலாம் இல்லை, திருப்பி வந்துட்டேன் பார்த்தியா. ஸோ நான் வந்துட்டேன்னா விஷயங்களும் உண்மை தானே, எப்படி நான் திருப்பி ஃப்ரீயாக வர முடியும், வந்தேன்னா உண்மையான விஷயத்த தான் பேசியிருப்பேன். ஸோ அதுதான் நான் அன்பேன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நான் தொடங்க விஷயத்த நான் முடிக்காமல் போக மாட்டேன், தொட்ட விஷயத்த நான் விடாமல் விட மாட்டேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி நான் தான் தொடங்கினேன். ஸோ கண்டிப்பாக இதை நான் முடிக்கிற மாதிரி நிறைய விஷயம் இன்னும் ஷேர் பண்ணுவேன். அண்ட் இது தாண்டி நான் சொல்கிறதுலாம் உண்மை உண்மையை தர எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி முடிஞ்ச கம்பெனியை வந்து நான் பார்த்துக்க சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்விட்டரில் போட்டிருக்காரு. இதை கேட்டும் கம்பெனி அமைதியாக இருக்காங்கன்னா நீங்களே யோசிச்சுக்கோங்க ஆன்சர் என்னவாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன் ப்ரோ இப்படி பயம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கும் அதே பயம் தான் இருக்குது, அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதுவே உங்களுக்கு இவ்வளோ பயம்னா இன்னொரு நியூஸ் இருக்குது, அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லுறேன், நியூஸ் ஏஜென்சி வந்து அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க வி வந்து ஜெனியோட பார்ட்டிக்கு போயிருந்தார்னு. ஆமாம் ப்ரோ, அதில் கூட என் ஃபோட்டோ எதுவும் வரல அப்படின்னா ஃபேக்காக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஹாப்பியாக இருந்தோம்ல, அதுக்கு ஒரு ஸ்டாப் வச்சுட்டாங்க ஒரு ஃபுல் ஸ்டாப். எனக்கு கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ லீக் ஆயிருக்கு. அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா வியும் ஜெனியும் க்ளோஸ்லி ஹக் பண்ணிக்கிட்டு பப்ளிக்கில் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அச்சிச்சோ என்ன ப்ரோ சொல்கிற, டக்கு டக்குன்னு பயமாக இருக்கே, எனக்கு ஏதோ கண்ணை முடிக்கணும் போல இருக்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம் எனக்கும் அதே ஃபீல் தான் இருந்துச்சு. ஸோ அந் ஒரிஜினலாக அது மாதிரி பிக் லீக் ஆயிருக்கு. பட் அதில் கூட ஒரு சின்ன சந்தேகம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோ கொஞ்சம் ப்ளரியாக இருக்குது. லாஸ்ட் லாஸ்ட் வீடில் சொன்னேன்ல சுகாவை பார்த்தீங்கன்னா, சுகா பசன் மாதிரியே இல்லை, அது வேறு பசன் மாதிரி இருக்குது, அதே தான் இங்கே கதையும். அந்த பர்சனை பார்க்க கிம் தேங் மாதிரி தான் இருக்குது, ஆனால் கிம் தேங் மாதிரின்னு தெரியல, ஏன்னா ஃபோட்டோ அவ்வளோ ப்ளர்டாக இருக்குது, அது ஜெனி மாதிரின்னு தெரியல. ஸோ அதனால தான் இந்த ஃபோட்டோவும் சில் வந்து அன்அஃபிஷியலாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கிளியர் ஹெச்டி ஃபோட்டோ வந்தால் தான் தெரியும் போல இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோ அவ்வளோ ப்ளர்டாக இருக்கும், ரெண்டு பர்சன் இவங்க தான் சொல்ல முடியாது, பட் பார்க்க கிம் தேங் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஃபோட்டோவை ஹேக்கர் ரிலீஸ் பண்ணல, இன்னொரு பர்சன் அந்த பாட்டில் இருந்தவர் ரிலீஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்குறப்ப மனசில் ஒரே வெடியாக வெடிக்குது ப்ரோ அப்படின்னு சொன்னாலும், நிறைய பேர் வந்து இன்னும் சொல்லியிருக்காங்க ப்ரோ ப்ளர் தானே அப்படின்னா அவர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹேக்கர் பொய்க்குனியும் சொல்லலாமே, ஏன் அக்கௌண்ட்டை ஹேக்கிங்க, ஸோ திருப்பி அந்த அக்கௌண்ட்டை கூட ஹேக் பண்ணி திருப்பி ரீக்ரியேட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி க்ரியேட்லாம் போயிட்டு இருக்கப்போ வந்து என் மனசில் வந்து நியூக்ளியர் பாம், ஆட்டம் பாம் அண்ட் எத்தனை பாம் இருக்கும் அந்த பாம்லாம் ஒன்றா சேர்ந்து வெடிக்கிற மாதிரி எனக்கும் தோணிட்டு இருக்கு. உங்களுக்கும் இந்த ரியாக்ஷன் இருக்கா இல்லையா? ஏன்னா போக போக வந்து டைட்டானிக் கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக முழுகிற மாதிரி இந்த ஸ்டோரியும் டக்கு டக்குன்னு ட்ரூ ஆகிட்டே வந்துட்டுருக்க மாதிரி நியூஸ்லாம் கிடச்சிட்ருக்கு. அட்லாஸ்ட் எங்கே முடியப்போம்னு தெரில, பட் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணோம். ஏன்னா நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுது, உங்கள் கப்பல் எவ்வளோ முழுகிட்டுருக்குன்னு மறக்காம சொல்லுங்கள், இல்லை வந்து ஹாப்பினஸ் இருக்கலன்னு மறக்காம சொல்லுங்கள். வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணோம் இதுக்கு எப்போ சார் எண்டுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் விடைபெறேன், நான் ராஜேஸ்வரங்க, டேக் கேர், பை பை, சேஃப் ரஹங்க, பார்த்துக்கோங்க, டாடா.